எதிர்வரும் நாட்களில் மின்தடை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் கொழும்பு நகருக்கான நீர் விநியோகம் தடைப்படும் என நீர்வளங்கள் அமைச்சரான வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அம்பத்தலி நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆண்மித்த பகுதிகளில் மின்சாரம் தடைப்படும் சந்தர்ப்பங்களில் இந்த நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள பிரதான நீர்வளங்கள் நிலையமான அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு இனி சுத்திகரிப்பு நிலையங்களைப் போன்று இல்லாமல் நீர் இறைக்கும் இயந்திரங்களின் செயற்பாட்டுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆண்மித்த பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்படும் பட்சத்தில் கொழும்புக்கு தண்ணீர் பவுசர்கள் மூலம் மாத்திரமே தண்ணீர் வழங்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.